போட்டு நம்ம சமைக்க போறோம். எப்படி சமைக்க போறோம்ன்றத நம்ம வீடியோல பார்த்து போறோம். வாங்க போலாம். பேச்சலர் அடுப்பு எப்படி தான் இருக்கும்? சோம்பு, ஃபெனல், ஜீரா, குமின்ஸ், சீரகம், ஸ்டார்ட், மிளகு, பெப்பர், அடுத்து சில்லிஸ், போட்டாச்சு. அடுத்து ஆனியன், அடுத்து டொமேட்டோ, அடுத்து குடமிளகாய், பட்டவரங்காய், பீன்ஸு, இது வந்து கொத்தவரங்காய். கமான் பாய், லேடிஸ் நீங்கள் வந்து நான் சாம்பார் நல்லா இருக்கேன். அடுத்து இதில் வந்து முள்ளங்கி, புடலங்காய், பாவற்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, பீட்ரூட் கேரட் எல்லாம் இருக்குது. பீட்ரூட் கேரட் பாவக்காய் வந்து பிட்டர் கோட், இது வந்து இது வந்து என்னன்னு தெரியல, முள்ளங்கி எல்லாம் தெரியல. குக்கர் வந்துச்சு. Thank you.
அது இங்க இங்க சாம்பார் ரைட் அண்ட் சி சாம்பார் ரெடி. ஓகே சாம்பார் எது மிக்சிங் சாம்பார் ரெடி. கவனமாக சாம்பார் ஃபுல்லாக நல்லா திக்காக கட்டியாக இருக்குது சாம்பார். இந்த மாதிரி நல்லா திக்காக வைக்கணும் சாம்பார்லாம், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். ஆ ஓகே, இப்போ நம்ம அடுத்து சாப்பிட போகிறோம், அதெல்லாம் வீடியோவில் வராது. இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆ அவ்வளோதான், பாய். ஃபிஷ்ஷு இதான் ஃபிஷ் சாப்பிட்றோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம சமைச்சிட்டோம், சமைச்சு முடிச்சாலும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நம்ம சமைச்சு அதை சாப்பிட்டுட்டு எங்கள் கூட ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க. அது வந்து எப்படி இருக்குது டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பற்றி கேட்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தம்பிகிட்ட கேட்போம். அது வந்து திருநெல்வேலி தான். தம்பி சாப்பிட்டீங்க, சாப்பாடு எப்படி இருந்துச்சு? சாப்பாடு நல்லா தான் இருந்துச்சு, குழம்பு அதான் சூப்பராக இருந்துச்சு. ஓகே, சாப்பாடு நல்லா இருந்துச்சா? இது இந்த மாதிரி முன்னாடி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டேஸ்ட் சாப்பிட்ருக்கியா? இல்லை இல்லை, சாப்பிட்டு எந்த சாப்பிட்றது இல்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ ஓகே, காய்கறிலாம் நிறைய நல்லா இருந்துச்சு. ஆ சரி ஓகே. அடுத்து வந்து நம்ம சரி ஓகே. ஆ இப்போ எல்லாமே பார்த்தாச்சு. ஆ இப்போ அவ்வளோதான். ஆ ஓகே, பாய்.